மனிதன் இறந்த பின் அவன் உயிரானது அடையும் நிலையே ஆவி நிலை என்கிறார்கள் நம் முன்னோர்கள். இந்த ஆவி நிலையில் அவனுக்கு ஐம்புலன்கள் எதுவும் தேவைப்படுவதில்லை. மேலும் காலம், இடம், நேரம் அனைத்தையும் கடந்த இந்த ஆவிகளால் நினைத்த நேரத்தில் நினைத்த இடத்தில் தோன்ற முடியும். தங்களது சக்திக்கேற்ப ஆவிகளால் பிறர் மனதில் தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். அது மட்டுமல்ல, ஆவிகள் எப்பொழுதும் கூட்டமாகவே வசிக்கின்றன. பெரும்பாலும் ஒத்த கருத்துடைய ஆவிகள் ஒன்றாக சேர்ந்து வாழ்கின்றன. ஆவிகளை பற்றி நமது நாட்டிலும் வெளிநாடுகளிலும் பல ஆராய்ச்சிகள் செய்து வருகின்றனர். அதிலிருந்து சில தகவல்களை மட்டும் இப்பொழுது பார்ப்போம். வாருங்கள். அதாவது பேய் என்றால் என்ன, ஆவி என்றால் என்ன, பிசாசு என்றால் என்ன? பேய் என்பவர்கள், அதாவது இறப்புல ரெண்டு வகையான இறப்பு இருக்கிறது. ஒன்று இயற்கையான சாவு, இன்னொன்று செயற்கை சாவு. வயது வந்து இறப்பவர்கள் 60 வயசு 70 வயசு இருந்து வாழ்ந்துட்டு இறக்குறவங்க வந்து இயற்கை சாவு. அவங்க வந்து அவங்களும் வந்து என்ன செய்யறாங்க, இயற்கை சாவில் இறந்தாலும் அவங்களுடைய ஆவி ஆன்மா ஆரியர் வந்து அடைஞ்சிக்கிட்டு தெரியும். எனக்கு வந்து இந்த சொத்து மேலே ஆசை, இந்த பிள்ளைகள் மேலே ஆசை, நான் வாழ்ந்த வாழ்க்கையில் மேலே ஆசை, அப்படிலாம் வந்து வரும்பொழுது அது அந்த வீட்டுக்கு பழையபடி வந்துடுது. வந்து யாரையாவது பிடித்து கொண்டு தன் ஆசையை நிறைவேற்றி கொள்வதற்காக அது வந்து ஒருத்தர் உடம்புல ஒட்டிக்கிறது. அது தெரிந்த உடம்போ தெரியாத உடம்போ, யார் உடம்புலையாவது சொந்தக்கார உடம்புல இருக்கணும்ங்கிறது இல்லை, யாரு பெரியப்பட்ட உடம்புல போய் பூந்துக்கணும். அது அவர் அது முன்னோ அந்த பெரியவருடைய அது. அடுத்தடுத்தாப்பில் தற்கொலை, அதாவது தூக்கலை மரணமாகவர்கள், விஷம் குடித்து மரணமாகவர்கள், தீக்குளித்திய மரணமாகவர்கள், ட்ரெயினில் அடிபட்டு மரணமாகவர்கள், மருந்து கொடுத்து இறப்பவர்கள், தண்ணிக்கல் வந்து இறப்பவர்கள், மாடி மேலிருந்து இறப்பவர்கள், மலை மேலிருந்து இறப்பவர்கள், அதாவது மரத்து மேலிருந்து குதித்து இறப்பவர்கள், இதெல்லாம் தற்கொலை. நான் வாழக்கூடாது, வாழ வேண்டாம் அப்படின்னு விரக்தி மனப்பான்மை ஏற்பட்டு அவர்கள் தற்கொலையால் இறந்து கொள்கிறார்கள். அவர்களுடைய ஆவி ஆன்மா ஆவி என்ன செய்யுதுன்னா வெளியே வந்துடுது. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம், கொண்டு புதைச்சிட்டோம், கொண்டு எரிச்சிட்டோம், இதோட இந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை இல்லை இல்லை, அவர் வெளியே வந்து அந்த ஆசையை தீர்த்து கொள்வதற்காக, அந்த வெறியை தவிர்த்து கொள்வதற்காக என்ன செய்யுது, யார் உடம்புலையாவது, அதாவது நெருங்கிய உறவினர் உடம்பிலோ, அல்லது தெரிந்தவர் உடம்பிலோ, அல்லது தெரியாதவர் உடம்பிலோ பூந்து கொண்டு பல சொல்ல முடியாத தோரங்களால் ஏற்பட்டு கொள்கிறது. உதாரணமாக காதலிலே தோல்விவிட்ட ஒரு ஆணோ பெண்ணோ அந்த காதல் மயக்கத்திலேயே கடந்து அதை யாரையாவது பிடிச்சிக்கிட்டு அதை சாதிச்சுக்கிட்டு இருக்கு. ஒரு பெண்ணு மேலே வந்து ஒரு பெண்ணாவி வந்து பிடிச்சிக்கிட்டுன்னு சொன்னால், அது காதல் இறந்துச்சுன்னு சொன்னால் அந்த பெண்ணுக்கு வந்து அந்த காதல் உணர்வுகள்லாம் உண்டாகி பல தொல்லை துன்பங்கள்லாம் உண்டாக்குது. இதெல்லாம் நாங்கள் அனுபவத்தில் நிறைய நாங்கள் பார்த்துருக்குறோம். அப்படிப்பட்டவர் பேய்களை நாங்கள் வந்து நிவர்த்தி செய்து அதை அவங்கள விருப்பங்களை கேட்டு ஒரு 5-6 கேள்வியும் கேட்போம். இந்த பொண்ணை தெரியுமா, நீ ஆனா பெண்ணா, நீ உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு ஆகலையா, நீ இறந்து எத்தனை வருஷம் ஆச்சு, இந்த பொண்ணுக்கிட்ட வந்து எத்தனை வருஷம் ஆச்சு, நீ என்ன நன்மை செஞ்ச, என்ன தீமை செஞ்ச, உனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத கேட்டு அவங்கள வந்து குளிர்ச்சிப்படுத்தணும். ஆனால் இன்றைக்கி நாட்டின் நடப்பில் என்ன செய்கிறாங்கன்னா, பேய்கள்னு சொன்னால் பெரம்பருத்து பெரம்பால கம்பால சாட்டையால சவுக்கால விளக்கமாட்டினால செருப்பினால அடிப்பார்கள், நெருப்பினால சுடுவார்கள். அப்படிப்பட்ட கேஸ்லாம் வந்திருக்கு. ஒரு பெண்ணெல்லாம் ஒரு சாமியார் என்ன சொன்னால் நெருப்பிலே சுட்டு கையை வேக வச்சு விட்டாங்க. அந்த மாதிரி பேய் வந்து ஆடும், ஆடுனா உடனே சாமியார் வந்து அடிப்பார். மைவளக்காரன் கண்ணில் கழித்து போடுறது, நான் கட்டி மறிக்கிறேன், நான் தந்தர கட்டு எந்தர கட்டு மந்தர கட்டு சூனிய கட்டு அப்படின்னு சொல்லி கட்டி நான் செய்யணும்னு சொல்கிறேன். அதுலனா எந்த பேயும் ஆனால் கட்டலாம், குறிப்பிட்ட கொஞ்ச காலத்து கட்டியிருக்கலாம். அந்த பேயை அப்புறம் என்ன செய்து விடுதலை பெற்றுக்கொண்டு பழையபடி ஒரு கருப்பனை பிடிச்ச ஒரு கருப்பாயை பிடிச்ச பேய் ஒரு சுப்பா ஒரு வீராயை பிடிக்கிறதுக்கு ஆச்சரியம் இருக்குல்ல, அப்படியே போயிட்டே இருக்கும். அது பேய்களுக்கு என்ன வேலைன்னு சொன்னால், தன்னை போல தன் பக்கம் சேர்த்துக்கணும், அந்த உயிரை எடுத்துக்கணும்னா எல்லா ஆவிகளுமே நினைக்கிது. அது சொந்தமாக இருந்தாலும் சரி, அது அந்நியமாக இருந்தாலும் சரி, அது தெரிந்தவராக இருந்தாலும் சரி, தெரியாதவராக இருந்தாலும் சரி, ஒரு இறந்த ஆவி தன்னையோடு சேர்த்து கொள்வதுதான் முயற்சி செய்கிறது. அதை நாங்கள் என்ன செய்யணும்னா, அது தவறான முறை, நீ இறந்தவர் நீ மீண்டும் பிறக்கணும் அப்படிங்கிறத எடுத்து சொல்லி ஒவ்வொரு பேச்சும் நாங்கள் நிறைய மணிக்கணக்கில் பேசி அதை வந்து அதை திருப்திப்படுத்தி, நீ வந்து இறந்துட்ட, நீ மீண்டும் பிறக்கணும், உனக்கு என்னென்ன ஆசை இருக்கிறதோ, உணவு ஆசையா அல்லது ட்ரெஸ் ஆசையா அல்லது பூ ஆசையா அல்லது உனக்கு என்ன ஆசை, வளையல் ஆசையா அல்லது மதுபான ஆசையா கறி மீன் ஆசையா என்றெல்லாம் கேட்டு அதெல்லாம் குறித்து கொண்டு அதெல்லாம் கொடுத்து சந்தோஷமான முறையிலிருந்து ஆவி உலகத்திலிருந்து, ஆணாக இருந்தால் ஆணாவியை வருவார்கள், பெண்ணாக இருந்தால் பெண்ணாவி வருவார்கள், அழிய இருந்தால் அழியாவி வருவார்கள், வந்து வலது கையில் சத்தியத்தை வாங்குவோம், இடது கையில் அதை கையை பிடிச்சிட்டு போயிடும். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள உங்கள் ஐடியா குடோன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.
நன்றி.